இந்த ஸ்டாக்கோட ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க, 55% வச்சிருந்த ப்ரமோட்டர் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து டிஐஐ கொஞ்சம் ஸ்டேக் வாங்கியிருந்தாங்க, அதுல நடுவுல கொஞ்சம் குறைச்சவங்க, டிசம்பர் 2022 13.18 குறைச்சவங்க, அகெயின் இ ஸ்டார்டட் டு இன்க்ரீஸ் ஃப்ரம் 13.18 டு 15.92. டிஐஐ ஆல்சோ 8ல இருந்து 9.23 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, பப்ளிக் கிட்ட 19 இருக்கு. ஸோ ஒரு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தடுத்த ஆர்டர்ஸ், பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய டிமாண்ட், இது எல்லாத்தையுமே கலந்து இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் தி ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட். ஸோ இது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 710 கோடியிலேருந்து 1000 கோடியா வித்தின் அ இயர் 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 156 crore 194 crore ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குக்கு ஒரு சாதகம். குவார்டர்லி ரிசல்ட் ஆல்சோ தே ஆர் கிவிங் குட். ஸோ ஓவராலாக இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பிஸ்னஸில் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மிட் கேப் ஸ்டாக். பட் இது வந்து எஃபெண்டோ ஸ்டாக் இல்லை. ஸோ தி ஸ்டாக் ஹாவ் அ சர்க்யூட் லிமிட், 5% ஒரு நாளைக்கு ஏறும், 5% இறங்கும் சர்க்யூட்டு. அதுக்கு மேலே ஏறினாலோ இறங்கினாலோ ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ நம்மளால் விற்கவும் முடியாது, நம்மளால் நம்ம வந்து ஸ்டே பண்ணிடணும், வாங்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் இருக்கக்கூடிய பங்குகளை போய் நம்ம விட்டோம் அப்படின்னா, இஃப் இட் இஸ் நாட் ஃபைன், அந்த பங்கு வேகமாக இறங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம எங்கே ஒரு கிராஷ் ஆகுது, எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் நம்மளால் வந்து கேரி பண்ண முடியும். நம்ம நினச்ச ரேட்டுக்கு விற்கவோ வாங்கவோ முடியாது. ஸோ அது இந்த பங்கில் ஒரு பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம். மற்றபடி க்ரோயிங் டெக்னாலஜி ஸ்டாக் மிட் கேப் ஸ்டாக், இந்த ஸ்டாக் வந்து போனஸ் கொடுக்குற செய்தி மூவ் ஆகலாம். போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பங்கு வந்து மேபி 1-2 பங்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1305 இருக்கிற பங்கு வெறும் 435 பிலோ வந்துடும். இல்லை 1-1 கொடுத்தாங்கன்னா கூட 1300 இருக்கிற ஸ்டாக் வந்து 650 வரும். எனக்கு தெரிஞ்சு 2:1 2 பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு 1 பங்கு வச்சிருக்கணும், 2 பங்கு 1:2 கூட கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு